குழந்தைகளே வணக்கம். சென்ற வகுப்பில் மூச்சு பயிற்சி பார்த்தோம். வீட்டில் செய்து பார்த்திருப்பது என நினைக்கின்றேன். இன்றைய வகுப்பில் கண் பயிற்சி செய்யும் முறைகள் மற்றும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். மாணவ மாணவியர் நீங்கள் பள்ளிக்கு வர இயலாத சூழ்நிலையில் உங்களது பாடங்களை படிக்க மொபைல் போன், கம்ப்யூட்டர், தொலைக்காட்சி போன்றவற்றை அதிக அளவில் பயன்படுத்தினீர்கள். அவற்றை தொடர்ந்து உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் விரைவில் களைப்படைந்துவிடும். குழந்தைகளாய் உங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு கண்களை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியம். நான் கண் பயிற்சியை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து செய்யுங்கள். ஒரு விரிப்பில் வஜ்ராசனத்தில் அமரவும். இரு பெரு விரல்கள் மேல் நோக்கி இணைத்து மற்ற விரல்கள் கோர்த்து கொண்டு பயிற்சி முடியும் வரை கை விரல்கள் கோர்த்து பிடித்து கொள்ளவும். கண் மட்டத்திற்கு சற்று கீழாக கைகள் இருக்கட்டும். முழங்கைகள் மடக்கி கொள்ளவும். பார்வை ஏழு நிலைகள் உள்ளன. நிலை ஒன்று, பெருவிரல் நகங்கள் சேரும் இடத்தில் பார்வை நிலையாக வைத்துக் கொண்டு வலது பக்க கோடி வரைக்கும் பின்பு இடது பக்க கோடி வரைக்கும் பார்வையை வைக்க வேண்டும். கழுத்து லேசாக அசைவை தரலாம், ஆனால் தலை முழுமையாக பக்கவாட்டில் திரும்பக்கூடாது. இதை ஐந்து முறை செய்யுங்கள். நிலை இரண்டு, தொடையின் மீது கை வைத்து உங்கள் பார்வை கை பெரு விரல் மீது வைத்துக்கொண்டு தலைக்கு நேர் மேலையும் பின்பு கீழ் தொடை வரைக்கும் கொண்டு வரவும். இதை ஐந்து முறை செய்யவும். நிலை மூலம் பெருவிரல் நகை இணைவில் உன் பார்வையை வைத்துக் கொண்டு இடது தொடையில் இருந்து வலது கை தோள்பட்டை தாண்டியும் பின்பு இடது தொடைக்கு கொண்டு வரவும். இதை ஐந்து முறை செய்யுங்கள். எதிர் திசையில் செய்ய வேண்டும். கை வலது தொடையில் இருந்து இடது கை தோள்பட்டையை தாண்டி தலைக்கு மேல் கொண்டு செல்லவும். பின்பு கீழ் நோக்கி வலது தொடைக்கு கொண்டு வரவும். இதை ஐந்து முறை செய்ய வேண்டும். உங்கள் பார்வை பெருவிரல் நகத்தின் மீது இருக்கவும். நிலை ஐந்து, பெருவிரல் நகக்கண்களின் பார்வை வைத்துக் கொண்டு மூடிய கைகளை கடிகாரமுள் சுற்றுவது போல் வலப்புறமாக பெரிய வட்டமாக கொண்டு செல்லவும். இதை ஐந்து முறை செய்யுங்கள். நிலை ஆறு, எதிர் திசையில் செய்ய வேண்டும். இட சுழல் வட்டப்பாதையில் செய்ய வேண்டும். இதை ஐந்து முறை செய்யவும். நிலை ஏழு, மூடிய பெருவிரல்களின் நகை இணைப்பின் பார்வையை வைத்துக் கொண்டு மூக்குக்கு நேராக கையை நீட்டவும். பின்பு முகத்திற்கு அருகே கையை கொண்டு வரவும். இதை ஐந்து முறை செய்யவும். ஐந்து முறை செய்த பின் கண்களை மூடி உள்ளங்கைகளை கண் மீது வைத்து ஒரு நிமிடம் கண்ணை பொத்தவும்.
நன்மைகள். கண் பயிற்சி செய்வதனால் கண் பார்வை மென்படும். கண் நோய்கள் வலி எரிச்சல் வராமல் தடுத்து குணப்படுத்தலாம். தொடர்ந்து செய்து வந்தால் கண்ணாடி போட்டவர்கள் கூட இனிமேல் கண்ணாடி தேவையில்லாமல் போய்விடும். அதனால் தினமும் கண் பயிற்சி செய்வது நல்லது. நன்றி.